சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள கொங்கணாபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 655 பேருக்கு 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் ஐயா வைகுண்டர் வளர்ப்பதியில் 9ஆம் ஆண்டு மாசி திருவிழா தேர்பவனி விமரிசையாக தொடங்கியது. தேரோட்டத்தில் பெண்கள் ஆண்கள் கோலாட்டம் ஆடியபடி ஊர்வலமாக சென்றனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஐயா வைகுண்டர் வளர்ப்பதி நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த புதுப்பட்டினம் தர்காஸ் கடைமடை பகுதியில் கிட்டியணை உப்பனாற்றில் மழைநீர் வீணாக கடலில் கலப்பதை தடுப்பதற்கு 9,77,42,000 மதிப்பீட்டில் புதிய நீரொழுங்கி அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பி வி பாரதி பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். சென்னை வியாசர்பாடியில் சமக்கல்வி இயக்கத்தின் சார்பாக குழந்தை திருமணங்கள் தடுப்பு குறித்த மாவட்ட அளவிலான பரப்புரை நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் குழந்தை திருமணத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து நாடகங்கள் நடத்தப்பட்டன. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வியாசர்பாடி குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஜோதிலட்சுமி கலந்து கொண்டார். சிங்கப்பூரிலிருந்து விமானத்தில் தங்கம் கடத்தப்படுவதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சிங்கப்பூரில் இருந்து திருச்சிக்கு விமானத்தில் வந்த பயணிகளிடம் வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது யாசர் அராபத் என்பவர் மறைத்து எடுத்து வந்த 27,50,000 ரூபாய் மதிப்புள்ள 850 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் புதூர் அருகே மினிலோடு ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 2 பெண்கள் மற்றும் சாலையில் நின்று கொண்டிருந்த பெண் ஒருவர் என 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 12 மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து புதூர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆஸ்திரேலிய பூ விளைச்சல் நன்றாக உள்ள போதும் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தற்போது 1 கிலோ பூ 80 ரூபாய்க்கு விற்பனையாவதாக தெரிவிக்கும் விவசாயிகள் 1 கிலோ பூ 150 ரூபாய்க்கு விற்றால் போதிய லாபம் கிடைக்கும் என்று தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் சட்டவிரோதமாக மணலை கடத்தி செல்ல முயன்ற 3 நபர்களை கைது செய்த போலீசார் மேலும் தலைமறைவான 5 பேரை தேடி வருகின்றனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 லாரிகள் 1 JCB வாகனம் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் போதிய மழை இல்லாததால் பயிரிடப்பட்ட வெங்காயங்கள் வெயிலில் கருகி வருகின்றன. இதனால் விவசாயிகள் கடும் வேதனையடைந்துள்ளனர். மழை இல்லாததால் காய்கள் அனைத்தும் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மேலும் சந்தையிலும் போதிய விலை கிடைக்கவில்லை என்பதால் விளைச்சல் செய்யப்பட்ட வெங்காயங்களும் வீணாவதால் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.